வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கிட்ட ஒரு சம்பவம், சாத்தன்குளம் சம்பவம். ரெண்டு வியாபாரிகளை வந்து ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் அடிச்சே கொண்டிருக்காங்க. இது எப்படி நான் பாக்குறீங்க? அகில இந்திய நாடார் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் எஸ் பாலகிருஷ்ணன் ஆகிய நான் இந்த சம்பவத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். சாதாரண ஒரு விஷயம், ஒரு கடையடை ஊரடங்கு நேரத்தில் ஒரு கடையடைப்பதற்கு குறிப்பிட்ட நேரத்தை விட ஒரு கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ தாண்டி கடை திறந்த ஒரே ஒரு சின்ன குற்றம். இதற்கு அந்த காவல்துறை ஆய்வாளர்களோ காவல் போலீஸ் சாதாரண கான்ஸ்டபிளோ அந்த கடை முன்னாடி நின்று ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கடை அடைச்ச பிறகுதான் நான் போவேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட அந்த கடைக்காரர் டபடபடி உடனே கடை அடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். அதையும் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் அந்த போலீஸ் எஸ்ஐஸ் ரெண்டு பேரும் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர் முன்னிலையிலே அந்த ரெண்டு பேரையும் மிக கொடூரமான ஒரு தீவிரவாதியை கூட இந்த மாதிரி தேர்ட் டிகிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமாக ஆசன வாயில் கொம்பை விட்டு அதை அடித்து அவங்கள துன்புறுத்தி உள்காயம் ஏற்படுத்தி அந்த உள்ள மலக்குடலாம் செதஞ்சு போகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னு அங்கேருந்து வர்ற தகவல்களை கேட்கும்போது மிகவும் மனசு வருத்தமாக இருக்குது. இது வந்து நாங்களும் ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவங்க தான், எல்லாரும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அமைதியானவங்க தான், யாரும் நிரந்தரமாக கடை வச்சுருக்கவனு எவனும் 99.9% யாரும் குற்ற நடவடிக்கைகளில் ஒரு நாளும் ஈடுபட மாட்டாங்க. அதுலேயும் காவல்துறை வந்துட்டுனாலே ஐயோ நம்ம காவல்துறைக்கு இன்றைக்கி உபயோகப்படலைன்னா நாளைக்கு நம்ம கடையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம அவங்ககிட்ட தானே போய் நிற்கணும்னு சொல்லி எந்த கடைக்காரரும் உபயோக பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. இது ஏதோ ஒரு வன்மத்தை கடன் பிடிச்சி அது ஜாதி வெறியா இல்லை வேறு எதுவும் பணம் மாமூல் கேட்ட வகையா இல்லை வேறு எதுவும் கடன் கேட்ட வகையா இல்லை இது யார் பேர்லையோ உள்ள கோபத்தை கொண்டு இங்கே தீட்டணும் தாக்கணுங்கிற முறையாக தாக்கியிருக்காங்க. ஆனால் சம்பவம் நடந்த சம்பவங்களுக்கு பின்னாடி கேள்விப்படுற விஷயங்கள்லாம் பார்த்தா அந்த ரெண்டு எஸ்ஐஸும் அவங்க வேலை பார்த்த இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடங்கள்லையும் இதே மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் நடந்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் இங்கே வந்த பிறகு கூட இதுவரைக்கும் நாலு பேர், ரெண்டு பேர் இவங்க தவிர்த்து இன்னும் ரெண்டு பேர் ஒரு ஆள் இறந்து போனதாகவும் ஒரு ஆள் சீரியஸ் கண்டிஷனில் இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற மாதிரியும் 10-15 நாளைக்கு முன்னாடி அடிபட்டவங்க இருக்கிறாங்க. இதையும் தாண்டி இன்னும் கவனிக்க வேண்டியது திருச்செந்து சாத்தாங்குளத்தில் ஒரு பிரச்சனை, அவங்கள ரிமாண்ட் பண்ணணும். திருச்செந்தூர் சப்ஜெயில் இருக்குது, நாங்குநேரி சப்ஜெயில் இருக்குது, பாளையங்கோட்டையில் சென்ட்ரல் ஜெயில் இருக்குது, சிறுவைகுண்டில் சப்ஜெயில் இருக்குது. இது எல்லாமே ஒரு 15-20 கிலோமீட்டர் சர்க்கிளில் இருக்குது. இதை தாண்டி பர்டிகுலராக இந்த ரெண்டு பேர் அடித்த நாலு கேஸுமே கோயில்பட்டி சப்ஜெயிலில் கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ கோயில்பட்டி சப்ஜெயில் உள்ளே இருக்க அந்த ஜெயிலர்ஸும் பர்டிகுலர் ஆளுக்காக அடிப்பாங்களா உதைப்பாங்களா அதுவும் தெரியலை. நீதியரும் இதில் வந்து மதுரை நீதிமன்றம் தலையிட்டு ஒரு நல்ல சுமோ மோட்டோ கேஸாக எடுத்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த நீதி அரசர்கள் நீதியை மட்டுமே நெறிமுறை தவறாமல் வழங்கக்கூடியவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க பேருக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இந்த விஷயம் எந்த விதத்துலையும் நீர்த்து போகக்கூடாது. ஒரு வியாபாரி கொலை செய்யப்பட்டாருங்கிறதுக்காக நாங்கள் இதை சொல்லலை. ஒரு பொதுமக்களை இந்த அளவுக்கு அடித்து துன்புறுத்துகிற அளவுக்கு ஒரு காவல் அதிகாரிகளுக்கு இந்த அளவுக்கு மோசமாக நடந்திருக்காங்கன்னா அவங்கள இன்றைக்கி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு. இப்படியெல்லாம் ஏதாவது திருப்பி கிருப்பி அவன் மெண்டல் கிண்டல்னு கொண்டு போய் அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடாதுங்க ஐயா. நீதியரசர் அவர்களே, உங்களுக்கு வேண்டியோள் நீங்கள் கொடுத்த சில வார்த்தைகளான தீர்ப்புகளை தீர்ப்பல்ல சில வார்த்தைகள் வாக்கியங்கள் இந்த தொலைக்காட்சி வாயிலாக கேட்டோம், மிகவும் சந்தோஷப்பட்டோம். பொது மீடியா எதுலேயும் நீதிமன்றத்துகளையோ இந்த இது பற்றியோ இந்த வழக்கு தொடர்பாக தவறான அபிப்பிராயத்தை பரப்பாதீர்கள் என்று சொன்னீர்கள், ரொம்ப சந்தோஷம்.
நல்ல நீதி கிடைக்கும் அதன் பேரில் நல்ல முதலமைச்சர் ஆட்சியின் கீழ் ஒரு நல்ல நிர்வாகம் நடக்கும் என்று நாங்கள் வியாபாரிகள் அனைவரும் நம்புகின்றோம் நாடார் சமுதாய மக்கள் அனைவரும் நம்புகின்றோம் நன்றி வணக்கம் ஐயா இப்போ என்னன்னா பக்கத்து கடைக்காரர் விசாரிக்கும் போது இவர் வந்து ஒரு 18,000-20,000 மதிப்புள்ள மொபைல் கேட்டதாகவும் முதல்ல வந்து மாட்டிட்டு போனதாகவும் மறுநாள் வந்து உங்க அப்பாட்ட சொல்லி உங்க அப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா நீ பாப்பான்னு சொல்லி அவர் வந்து இருந்தனாலே ஒரு அவர் வந்து இருக்கும்போது இவர் வந்து எங்க நேத்தே சொல்லிட்டு போன மவன்ட்ட எங்க அந்த போனு அப்படின்னு சண்டை போட்ட வாக்குவாதத்துல இழுத்துட்டு போனதுனால ஒரு பக்கத்து கடைக்காரர் சொல்றதா சம்பவம் பக்கத்து கடைக்காரர் சொல்ற ஒரு வாக்குமூலம்னு சொல்லி அதுவும் நாங்க தொலைக்காட்சியில பார்த்தோம் இருக்கலாம் என்னன்னா பல இடங்களில் எல்லா ஆஃபீஸஸில் சில மோசமான ரவுடி போலீஸ் மாதிரி நடந்துக்கிடுங்க சிலவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அது வந்து நடக்கிறது உண்மை தான் இப்போ நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன் ஆகாஷ் நகரில் இருக்கிறேன் இந்த பகுதி வியாபாரி சங்க தலைவராகவும் இருக்கிறேன் இந்த பகுதியில் கடை வச்சுருக்க கடைக்காரங்கிட்ட கூட போன இப்போ லாக்டவுனில் போன லாக்டவுனில் ஒரு ஊர்காவல் படையை வச்சுட்டு ஒரு பாலும் முட்டையும் விற்றுக்கிட்டு இருந்தால் ஒரு பையன் 7 மணிக்கு காலையில் அவன்கிட்டருந்து முட்டையை பூரா 150 முட்டையை தூக்கிட்டு போயிட்டாங்க இது நான் பால் வாங்க போனேன் என கேள்விப்பட்ட உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரி மேல் அதிகாரிகளுக்கு புகாரை கொடுத்தேன் 5 நிமிஷத்தில் கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் பார்த்தா மெயின் ரோடு அங்கே இருக்க கடைக்காரங்கள்லாம் சொல்கிறத பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு இருக்குது ஏன்னா நம்ம சின்ன படிக்காத கஷ்டப்பட்ட ஏழைங்க ஊர்லேருந்து கௌரவமாக வாழணின்னு ஊரை விட்டுட்டு வந்தவங்க பொண்டாட்டி தாலி எலியை வச்சு அடமானம் வச்சு ஒரு கந்து வட்டிக்கு பணம் வாங்கி அவங்களுக்கு பேங்கிங் தெரியாது எதுவுமே தெரியாது வெளியில் போய் கூலி வேலை பார்த்தா 800 ரூபா சம்பளம் கிடைக்கும் இதே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வியாபாரம் சொன்னால் ஒரு 500-600 ரூபா டெய்லி கிடைக்கும் கௌரவமாக இருப்போம் அப்படிங்கிறக்காக தான் கடைகள் வச்சுருக்காங்க அவங்ககிட்டலாம் இந்த காவல்துறைகள் வந்து சிலர் அதுக்காக எல்லாரையும் நான் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது ஒட்டுமொத்த காவல்துறைன்னு சொல்லக்கூடாது சிலர் ரொம்ப மோசமாக நடந்துக்கிடுறாங்க மனசே கஷ்டமாகவும் இருக்குது மேலதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போகிறோம் என்ன பாலகிருஷ்ணன் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டி இருக்குதுன்னு அவங்களும் அவங்களுடைய வர்த்தங்களை சொல்கிறாங்க இந்த காவல்துறைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒரு குரூப்பை சேர்த்துருக்காங்க தயவுசெய்து அவங்கள சேர்க்காதங்க நான் வந்து ஈக்காடு தாங்கல் வியாபார சங்க செயலாளராக இருக்கும்போது நாங்கள் மாதம் 20,000 ரூபா எங்கள் சங்கத்திலேருந்து செலவு பண்ணி கிண்டி காவல் நிலையத்துக்கு நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு கொடுத்தோம் அவன் எல்லாம் நைட் ரவுண்ட்ஸ் போகிறதுக்கு கூட உதவிக்கு 2 பேர் இருக்கட்டு கொடுத்தோம் அவன் மறுநாள் காலையில் அங்கனோடு இருக்க கடைகளில் போய் இந்த பரோட்டா கடை பிரியாணி கடை இந்த சின்ன சின்ன கடைகளில் போய் மிரட்டி இவனோ மாமூல் வாங்குகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க தயவுசெய்து இவனோடலாம் கிட்டத்திலே சேர்க்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒரு குரூப்பே வேண்டாம் ஊர்காவல் படைன்னு ஒரு குரூப்பே வேண்டாம் எல்லாருக்கும் 10,000 ரூபா கன்சால்டேட் பேமெண்ட்டு போலீஸ் உத்தியோகம் 5 வருஷம் போலீஸ் வேலை பாரு 5 வருஷத்துக்கு பிறகு உனக்கு ஆர்டினரி சம்பளம் அந்த மாதிரி ஒரு 1,000-10,000 பேர் 20,000 பேரை சேருங்க தப்பே இல்லை கன்சால்டேட் பேமெண்ட் இதுதான் 10,000 ரூபா தான் ட்ரைனிங் உண்டு அப்பாயின்மெண்ட் பெர்மனண்ட் அப்பாயின்மெண்ட் உண்டு வைங்க ஒரு 5 வருஷம் அவன் சர்வீஸ் பண்ணிட்டு 22 வயசில் எடுத்தால் 27 வயசில் பெர்மனண்ட் பண்ணுங்க அவனை இப்போ அவனுக்கு அன்னைக்கு 30,000-40,000 சம்பளம் கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஒரு செட்டை வைக்கவே வைக்காதங்க நான் அனுபவப்பட்டதுன்னு சொல்கிறேன் இது தேவையில்லை நன்றி ஐயா இப்போ என்னன்னா அவர் போஸ்ட்மார்ட்டம் இப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருக்கு 30 வயசு பையனை இருதய நோய் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அதான் சொல்கிறேன்ல அதாவது அரசு ஊழியர்கள் வந்து அரசாங்கம் வந்து அரசு ஊழியர்களை காப்பாற்றுறதுக்கு தான் பார்ப்பாங்க அது அவங்களுடைய வழக்கம் அதுக்கு என்னென்னலாம் உண்டுன்னு சரி செய்வாங்க பட் நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது நீதி இன்னும் இந்த நாட்டில் செத்து போகலை நீதிமன்றம் நல்ல நீதிபதி கையில் இந்த கேஸ் மாட்டியிருக்கு சரியான வழக்கறிஞர்களை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கன்சர்ன் வியாபாரி சங்கத்தில் இருந்தோ மற்ற இதில் இருந்தோ சரியான ஒரு வழக்கறிஞர்களையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் நல்லதொரு தீர்ப்பு சொல்லும் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை ஆண் வாரிசு இல்லாம ஒரு குடும்பமா போயிச்சு இப்போ அவங்களுக்கு என்ன நீதி கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அவங்க சம்மந்தப்பட்ட அரசு சார்பாக ஏதாவது கிடைக்கணுமா நீங்க உங்களுடைய
இல்ல எண்ணெய் போர்தால அரசு சார்பா எந்த உதவியும் தேவையில்லை கொடுக்க வேண்டியதில்லைங்கிறத என்னுடைய பாலிசி ஆனா அரசாங்கமே முன்னு வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அதிமுக கட்சியினர் வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க திமுக கட்சியினர் கனிமொழி எம்பி கனிமொழி அம்மையார் அவங்க வந்து 25 லட்சம் ரூபாய் நேரில் கொண்டு கொடுத்துருக்காங்க இன்னும் மதுரை செல்போன் வியாபாரிகள் 5 லட்சம் ரூபாய் பணம் வசூல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவங்களும் கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க இப்படி பண உதவியை பற்றி அந்த குடும்பத்துக்கு போதுமான அளவு இருக்குது ரைட் ஓகே ஆனாலும் அந்த குடும்பத்துக்கு அந்த பெரியவங்க ரெண்டு பேர் ஆண்கள் வாரிசே இல்லை அந்த குடும்பத்தில் எப்படி அது இழப்பு வந்து சகிச்சு கொள்ளக்கூடிய ஒரு இழப்பல்ல ஆனால் இதையும் தாண்டி அந்த குடும்பமும் எதிர்பார்ப்பது நாங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பது நீதி கிடைக்க வேண்டும் நீதி என்றால் அந்த சம்மந்தப்பட்ட கொலையில் சம்மந்தப்பட்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய ஆதங்கம் ஆசை வேற என்ன வேணாலும் சொல்லிடலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்க முடியும்